ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைட் ஃபேஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதாவது பெட்ராக்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் மல்டிபிளேயர்னு கேட்டதுனால நான் வந்து இப்போ ஃப்ரோசன் லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புதுசாக ஒரு சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ வந்து நானும் ரித்திகம் சேர்ந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இதில் இன்னும் வந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து போக போக வருவாங்க. ஸோ இது சொல்லிட்டு இப்போவே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வேர்ல்ட் ஃப்ரோசன் லேண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்லா ஒரு ஃப்ரோஸ் ஃப்ரீஸான ஒரு ஸ்னோ பாய் மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இந்த மல்டிபிளேயர் வேர்ல்ட்ல ஜாயின் பண்ணியாச்சு. எஸ், இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஓகே, இந்த டேக்கான என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணுவோம். ஒரே ஃப்ரோசனாக இருக்கு. அப்போ அதெல்லாம் சரி, நீ போயிட்டு என்ன பண்றனா, வுட் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ண. நான் போயிட்டு ஷீப் அடிக்கிறத நான் பாத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கு தேவையான பெட்டை வந்து நான் ரெடி பண்றேன். ஏன்னா வுட் கலெக்ட் பண்றேன், ஏன்னா நம்ம இப்ப ஹார்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நைட்டுக்கு ரெடி ஆயிடும். அங்கே இருந்து தான் நான் சொல்றேன். சரி ஓகே, நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டிக் செய்வோம், அப்புறமா கொஞ்சம் நான் முதல்ல ஆக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஆ, இப்போதைக்கு ஒரு பிக் ஆக்ஸ் வேணும், அப்புறமா ஒரு ஷவல் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். ஓகே, ஹலோ, கேக்குதா? ஆ, கேக்குது கேக்குது. இரு, இங்க ஒரு ஷீப் பார்த்தா அதுக்குள்ள காணோம். ஓகே, ஓகே, நம்ம இப்போ வந்து ஆக்ஸ் செய்யலாம். இந்த சைடு லாவாலாம் இருக்கு. டோன்ட், ஓகே, நான் கிராவலா நினைச்சேன். இங்க தான் இருக்கியா? இங்க தான் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஸ்டோன்ல நான் ஷீப் பார்த்தேன். என்னென்ன செய்ய டூல்ஸ் வேணும்? பிக்காக்ஸ், இப்போதைக்கு பிக்காக்ஸும் ஸ்வாடா? ஆமாம், பிக்காக்ஸு ஸ்வாடு, அப்புறம் ஃபர்னஸு. ஆமாம், இப்போதைக்கு அயன்லாம் போத்தாவில்ல. நம்ம ஃபுட்டு இருக்கா நமக்கு? ஃபுட்டு வந்து நான் அடிக்கிற ஆடு பண்ணி அதுக்கிட்டே கொஞ்சம் கிடைக்கும். ஏதோ விபரீதமாக மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் வந்தே ஆகணும். இல்லடா, நான் இன்னொரு ஷீப் பாத்துறேன், இன்னொரு ஷீப் தான். ஓகே, நான் ஒரு ஸ்டாக் இது பண்ணிட்டேன். உங்க கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஷீப் கடுதா? உங்க கண்ணுக்கு ஒரு ஷீப் கண்ணுல தென்படுதா? பாரு, நான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஷீப். டக்குனடி ஒரு ஷீப் கண்டுபிடிச்சேன். சூப்பர், வந்துரு வந்துருங்க வந்துரு. இதுக்கு தான் டீம் வொர்க் வேணும்ன்றது. ஓ எஸ், ஓகே, நாங்க எதிர்பார்த்த மாதிரி பண்ணிட்டோம். நீங்க தான் பண்ற உள்ளு உள்ள கரெக்ட் பண்ணிருக்கோம். டக்னி அண்ட வந்து இது கிராஃப்ட் பண்ணி கொடு. வுடன் பிளாக்ஸ் சீக்கிரம் மாப்ஸ் கிளாஸ் பண்ண வரதுக்குல. அப்படியே எங்க இப்ப கிராஃப்டிங் டேபிள்ங்க? நான் போறேன். இங்க இருக்கு நம்ம இங்க இருக்குற கிராஃப்டிங் டேபிள். ஓகே, நம்ம இந்த தடவை வந்து ஸ்னோல தான் பேஸ் பண்ண போறோம். அதனால நம்ம கரெக்ட்டா அழகா ஸ்னோல ஒரு வீடு மாதிரி கட்டுவோம். சீக்கிரம்டா, அந்த உள்ளே அண்ட கூட ஏது? ஹேய், ஐயோ, இசாமி, ஐயோ, ஐ ஹெல்ப் பண்றா. ஸ்கெலிட்டன் முடிஞ்சது கதை. இஸ் ஸ்ட்ரே ஸ்ட்ரேடா அது. ஓடிடு, முடிஞ்சு நம்ம கதை முடிஞ்சு நம்ம கதை முடிஞ்சு. அதல ஒண்ணு டவுட் இல்ல. ஏய், நான் ஓடிட்டேன். ஏய், நீ ஏன்டா அதுக்குள்ள செத்த? வந்துரு. ஆ, செத்த இடம் இங்க தானே இருக்கு. இதுகிட்ட தானே எல்லாமே இருக்கு. இப்பத்திக்கு நான் சொல்றது கேளு. இங்க நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் போறேன். இங்க வந்து அங்க நிக்காத. ஏய், இங்க இவன் வர தரத்திட்டு வரான்டா. நீ அங்க இருந்து இவன் பாரு, ஸ்வாட வச்சு அடிக்கிறான். ஸ்வாட வச்சு அடிக்கிறான் அந்த குட்டி ஜோம்பி. ஏய், இங்க பாரு, நான் இங்க வந்து உனக்கு முட்டு போடுறேன். வெளிய எடுத்துக்கோ. எங்க டா உனக்கு இப்ப என்ன உட் லாக் போடுறேன்? அது பார் போட்டுருக்கேன் தம்பி. இவன் வந்துட்டான் தம்பி. இங்க அடுத்து உண்ட தான் வருவான். ஏய், என்கிட்ட ஃபுட் வேறடா. என்ன ஏன்டா தனியா மாட்டிட்டு போற? ஐயோ, எல்லாரத்துலயும் இருக்காது.
ஓடிடு போச்சு போச்சு டேய் 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 நான் கொத்தா மாட்டு ஊசி போய்க்கடா டேய் ஆடு வச்சோம்ல ஆடு வச்சோம்ல அந்த ஆடு மாதிரி வெட்ட போறாங்க போச்சு போச்சு டேய் ஸ்டேடா டேய் ஸ்னோ மட்டும் வர சமாளப்படாது என்ன ஏன்டா இப்படி தள்ளி விக்க விட்டு போற டேய் எங்கடா அது ஐயோ குட்டி சாம்பி அடிச்சிருச்சுடா பாவி பயல என்ன போய் சாவடிச்சுட்டா அங்க அந்த ஸ்டே வாங்கிடா ஃபர்ஸ்ட் அது ரொம்ப டேஞ்சரான மாப்பிடா இது போ போ சாவு ஏய் இன்னொன்னு இருக்குடா இருக்குடா ஸ்லோனஸ் பண்ணிரோடா எங்க இருக்குது ஐயோ ரெண்டாவது தடவை செத்துட்டடா நான் நிறைய தடவை செத்துறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப அத வச்சு சாவடி ஃபர்ஸ்ட் டேலயே மரணமான ஆக்சன் போடுறோம் நாம இன்னைக்கு எங்கடா அது டேய் முதல்ல ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாடா சாவு 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 இன்னொரு ஸ்ப்ரே கிட்ட மாட்டீங்கடா டேய் எத்தனை ரா சாவடிக்கிறது வாடா என்ன சாவடிச்சிருவானுங்கன்னு நீயா சம்பவம் சம்பவம் முதல் நாள் அட்வென்ச்சர் மரணமா பண்ணிருக்கோம் வா வர வர நான் ரெண்டு பெட் பண்ணிட்டேன் ஓகே ஓகே நான் பாத்துறேன் அப்பா அடி அப்பா வர ஆ கரெக்ட் ஒரு வழியா செத்து செத்து முதல்ல நான் சர்வே பண்ணியாச்சு அம்மா சர்வே பண்ணாம என்ன செத்து தானே இருந்தோம் செத்து 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 அப்புறம் சர்வே பண்ணிட்டோம் செத்து வளரணும் ஓகே இப்போ இரு நாம போயிட்டு அங்க இருக்கிற இன்னும் இன்னொருடி செத்து செத்து இல்லாத ஆரியா அந்த சைடு ஹஸ்ட் இருப்பாங்க ஆரியா இல்லையா இங்க வா நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிள் வா நான் உங்களுக்கு பிச்சி தரலாம் என்னத்தை பிரிச்சு தர உட் தரண்டா உனக்கு நீயும் கொஞ்சம் கட்டுறா இங்க வாடா சரி ஓகே இதோ வரேன் செஸ்ட்ல வந்து 30 உட் போடுறேன் உனக்கு வேற என்ன வேணும் ஸ்டோன் ஸ்டோன் கொஞ்சம் போடுறேன் ஓகே பிக்காக்ஸ் ஒன்று போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்க தேவையில்ல நீ தானா வெறும் அங்கங்க போடு பார்டருக்கு உட் போடு டைரக்ட் உட் போடு கட்டுறதுக்கு வால்ஸ் வந்து ஸ்டோன்ல இருக்கட்டும் ஸ்டோன் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் உள்ள ஸ்பேஸ் வந்து 5x10 இருக்கணும் உள்ள ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து உள்ள 5x10 இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்டர் போட்டிருக்கேன் அப்பனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க 5x10 இல்ல 5x11 சாரி உள்ள ஸ்பேஸ் வந்து 5x11 இருக்கும் லெந்த் 5 இல்ல பிரெத் 5 பிரெத் டேய் எது கம்மியா இருக்கோ அதான் பிரெத் 11 னு சொல்றாங்க அது அதல தான் ஃபிரண்ட் டோர் ஃபிரண்ட் டோர் வரும் என்ன ஒரு புத்திசாலி தனம் கட்டியாச்சி அது டேய் 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 பார்டர் மட்டும் போட சொன்ன என்னடா பண்ணி வச்சிருக்க ஆடா பாவி பார்டர்னா இந்த கார்னர்ஸ் னு அர்த்தம் பில்லர்ஸ் னு அர்த்தம் ஓகே ப்ரூஃப் மட்டும் உன் ஐடியாடா
எனக்கு இவ்வளோ தான் ஐடியா இருக்குது, எனக்கு ஸ்பேசிங் மட்டும்தான் ஐடியா இருக்குது, ப்ரூஃப் வந்து உங்கள் ஐடியாவில் இருக்கு. ப்ரூஃபா? ஓகே சூப்பர். பாவி எங்க சுறா படத்துல வர மாதிரி, அது காலையில 6 மணிக்கு வர சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்து போட்டின்னு அந்த மாதிரி இருந்துச்சு நீ சொல்றது. சரி வா, நான் இப்போதைக்கு இங்க இருந்து எத்தனை வர எல்லாத்தையும் எத்தனை எத்தனை கூப்பிட்டு கீழ இருக்க ஐஸ் அடிக்க வேணாமா? சரி ஓகே, ரூஃபுக்கு என்ன பிளான்? ரூஃபுக்கா? பாரு இப்ப டக்குன்னு ஓடி போய் அடிக்கிறோம் எல்லாரையும். ஐயோ ஐயோ நிறைய பேர் இருக்கானுங்க. டோர போடு ஃபர்ஸ்ட், டோர போடு, டோர போடு. சரி சரி எல்லாம் இருந்து செத்துறானுங்க வா. ரூஃபுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ கிரீப்பர் மச்சோ, ஐயோ அட பாவி, நீ போய் என்னையாண்டா கீழே விழ வச்ச, எங்க இருக்கிறேன் கிரீப்பருக்கு நத்திக்கு நீ வேற தம்பி ஏதாவது டோர் எல்லாம் வைக்கிறது, சி டோர்ன்ற விண்டோ எல்லாம் வைக்கிறது. விண்டோவா? இல்லடா மேல வெட்ட வழியா இருக்கு, அதை கவனிக்கலாம். என்னடா இத்தனை இது தோன்றேன், டே எனக்கு சோறு வேணும்டா. நீதாரா ஹண்ட் பண்ணிருந்த? ஆமா எல்லாம் ஹண்ட் பண்ணா சரி, நீ இன்னும் கோல் எடுக்கலையா? வெறும் ராவாவே தின்னு இருக்கோம், வேஸ்ட் தான். ஃபர்னஸ் நான் செஞ்சேன், எங்க அது ஃபர்னஸ் செஞ்ச தம்பி? ஃபியூவல் இல்லாம என்ன பண்ணது? அப்படியே உண்டு கலெக்ட் பண்ணி போடு. இந்தா நான் ஒரு ஃபர்னஸ் போடுறேன், போடு. அட பாவி, வீட்ல எங்க நினைச்சாலும் போட்டுருவியாடா. போட்டு இங்க இறங்கடா, இங்க ஒரு பிளாக் போட்டு மாதிரி இறங்க. எங்கிட்ட போடுறா? இங்க வாங்க, உனக்கு போட்டுதான் நான் போனேன், நீ தான் எடுக்கல. இது இது இதெல்லாம் உனக்கு தான் நான் போட்டு போனேன். என்னடா இது, ஏதோ எனக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரிதான் இருக்குமே. பூச்சி இழுக்கிற மாதிரியா இருக்க ஃபீலிங்க?
இப்ப பாரு தள்ளுற மாதிரி இருக்குமே வேணும் நீ கேட்டதோட நாலு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் தான் வாங்கிட போட்டா கீழே போய் வந்துருச்சு இந்த சைடு அதே மாதிரி பண்ணி டூப்ளிகேட் பண்ண முடியும் டூப்ளிகேட்டா நான் என்ன இங்க என்ன சும்மா டேய் அநியாயம் பண்றடா நீ ஆனா பார்த்து வேணா கட்டலாம் கல்லு முன்னாடியே சொல்லுங்க தெய்வமே அதுக்குதான் நாங்க விட்டு வச்சிருந்தேன் யாரும் அடி போட சொன்னது அந்த ஒரு ஷேப் வரணும் அந்த ஸ்டோன்ல அது தெரியும் கரெக்டா ஓகே ஓகே இந்த சைடு பாரு இந்த சைடு இது ஒன்று எடுக்கணுமோ ஸ்டோன் போடணும்னா என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ வந்துட்டு நான் வெளியே போயிட்டு நான் உள்ள வந்துடுறேன் இப்போ நான் உள்ள இருந்தே ஸ்டோன் போட முடியுமா பார்க்குறேன் டேய் நம்ம இத போட்டு மூடிங்கனா லைட்டே உள்ள வராதுடா ஆமா நீங்க தான் புத்திசாலி இன்ஜினியர் ஆச்சே நீங்க தான பண்ணீங்க அந்த டிசைனை சரி அப்ப அது மட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்ப தூங்கலாம் உள்ளே ஸ்பான் ஆயிட போகுது எனக்கு குதிக்கிறதுக்கு ஒரு இடம் குடுறா அட பாவி அப்ப வீடு அல்லாஹ் பண்றீங்கடா ஏய் பண்ணி உள்ள வந்துச்சுடா அப்படியே படுறா பண்ணி உள்ள வந்துச்சா பண்ணி வரல பண்ணி வந்துருச்சு ஓ என்னமோ போ அநியாயம் பண்றதுக்காக வச்சு சாப்பிடுறா நல்லா இருக்கா இங்க பாரு வீட்டுக்கு முன்னாடி ஏதோ படிக்கட் மாதிரி நட்டிட்டு இருக்கு நல்லா இருக்கா இது நீ ஏன் போட்ட நானா போட்டேன் ஓ மேல ஏறிறதுக்காகவா ஓகே இங்க வந்து இங்க ஒரு இது மட்டும் போட்டுடா சரி அங்க என்ன இது தன்னந்தனியா நிக்குது இந்த பில்லர் இங்க வந்து உட் போடு ஓகே டேய் இந்த உட்டா இதுடா உட்டன் லாக் போடு லாக் லாக் என்ன பண்ற இந்த இடத்துல அப்படியே மேல ஒரு
இது மாதிரி போடு, ஆர்ச்சி மாதிரி போடு. நான் போறேன் இதுல போடணும், ஸ்டார் கேஸ்ல போடணும். ஆமா ஹை, நல்லா இருக்குல்ல இந்த பென்னி? டேய் அது என்னடா இருந்துச்சு? அட பாவி, நல்லா இருந்துச்சு பா. சாப்பிடலாம் பாத்து, நல்லா இருந்துச்சுல. பசிச்சுன்னா என் கேக்காம என்ன சாப்பிடலாம் பாளே. ஏன்டா இப்படி பண்ற? நினைக்கிறேன் இதோட அடுத்த சர்வைவர் மல்டிப்ளேயர் எபிசோட்ல முடிஞ்சா இன்னொரு ஒரு புது மெம்பரோட வந்து உங்களை மீட் பண்றோம். அது தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் குமரன் அண்ட் ரித்திக் அண்ட் ஆர்ஐபி பண்ணி. அட பாய்.